உண்டாக இருக்கணும். மற்ற பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சொந்தக்கார குழந்தைகளைப் போல தன்னோட குழந்தையும் பிறந்த எடை எவ்வளவு இருந்தாலும், தாயும் தகப்பனும் உடல் அளவு வளர்ச்சி எப்படி இருந்தாலும், எல்லா குழந்தையும் போலேயும் தன்னுடைய குழந்தை குண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? குண்டாக இருந்தால் நல்லது, அதுதான் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கற்பிதம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. இது உண்மைதானா? எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் வளரணுமா? குழந்தை வளர்ச்சியில் வேறுபாடு வித்தியாசம் இருக்கலாமா? குழந்தையினுடைய பிறந்த எடைக்கும் வளர்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சுற்றுப்புற சூழல், அவர்கள் உண்ணும் உணவு, அவர்களுடைய உடல் நலம், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், பெற்றோர்களுடைய பாரம்பரியம், இதையெல்லாம் பொறுத்து தான் வளருமா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி இரண்டையும் பொறுத்தது. உடல் வளர்ச்சிக்கு முக்கியமாக உணவு, அது சாப்பிட்ற உணவு. முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால், 6 மாதங்களுக்கு அப்புறம் வீட்டு உணவு. இதை சரியாக நம்ம தர ஆரம்பிக்கும் போது குழந்தையினுடைய பிறந்த எடையை பொறுத்து குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கும். இதில் நிறமாச குழந்தையாக இருந்துச்சுன்னா பிறக்கும்போது 1.5 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி இருக்கும். நம்ம குழந்தை வளர்ச்சி சரியாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி சரியாக தேவையான அளவு ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த பிறந்த குழந்தை 28 வாரத்தில் பிறக்குது, 34 வாரத்தில் பிறக்குது, முழு மாதங்கள் கடக்காமல் குறை மாதத்திலேயே பிரசவம் ஆயிருக்கு, மகப்பேறு ஆயிருக்கு அப்படின்னா இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அது பிறக்கும்போது இருந்த எடை எந்த பர்சன்டைல்னு சொல்லக்கூடிய அளவீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து தான் இது வளரும். குழந்தை வளர்ச்சிக்கு உணவு ஒரு பக்கம், தாய்ப்பால் ஒரு பக்கம்னா, அடுத்த முக்கியமான விஷயம் குழந்தையினுடைய பெற்றோர்களினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய பாரம்பரியம். பாரம்பரியத்தில் எந்த விதமான ஜீன்கள் உள்ளது, அவர்கள் தாய் தந்தையருடைய உயரத்தை பொறுத்தும் அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்தும்தான் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வளர்ச்சி உயரம் இருக்குது. இதை விட்டுட்டு குள்ளையான தகப்பன், குள்ளையான தாய், 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை மிக உயரமாக வளரணும், 6 அடி அப்படி வரணும்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது சரியான விஷயமாக இருக்காது. சரி, சரியாக எடை வரல, உடனே என்ன செய்கிறாங்க? மருத்துவரிடம் போகும்போது எடை சரியாக வரலைங்க, எதையாவது கொடுங்க, நல்ல குழு குழுன்னு புஷ்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி அதை எதையாவது கேட்குறாங்க. மருத்துவர் எழுதி கொடுக்கலினா அந்த டானிக், இந்த டானிக், பாலில் போடுற பவுட்ரு, சத்து டானிக்கு, சத்து பானங்கள் அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த குழந்தைக்கு எடை ஏறுதா அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் ஏதாவது நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது. ஏன்னா முதல்ல நாம் சொன்ன மாதிரி சத்து பானங்கள் அல்லது இந்த மாதிரி சத்து மருந்துகள் தேவைப்பட்டால் மட்டுமே நாம் தர வேண்டியது இருக்கும். இல்லை என்றால் சத்து பானங்கள் 3/4 சர்க்கரை அதிகமாகத்தான் இருக்கும், குழந்தை தேவைக்கு அதிகமாக, அதனுடைய பிறந்த வளர்ச்சி சூழலுக்கு ஏற்றதாக இல்லாமல் அந்த குழந்தையினுடைய எடை அளவுக்கு அதிகமாக ஆகி அது அதிக உடல் பருமன் அல்லது உடல் பருமன் நோய் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இப்போ நிறைய குழந்தைகளை பார்க்குறோம். அதிலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் 200%-300% அளவிற்கு 2-3 வயசு குழந்தைகளிலிருந்து எல்லா குழந்தைகளுடைய எடை மிக அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொப்பை வந்துருச்சு, அவங்க விளையாடுறதை நிறுத்திக்கிட்டாங்க, வீட்டில் உட்காந்து எந்நேரமும் அவங்க வச்சுருக்கிற அலைபேசியோ அல்லது தொலைக்காட்சியோ பார்த்துட்டு அதுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. விளையாட்டு மேலே ஆர்வம் இல்லை, சாப்பிடும்போதும் எந்நேரமும் இருக்கிறதுனால எந்த உடற்பயிற்சியும் இல்லை, சாப்பிட்ற உணவு அனைத்தும் கொழுப்பாக மாறி எடையும் அழுத்தமும் இரத்த அழுத்தமும் அதிகமாகி தொப்பை தொந்தியோடவே இப்போது 3 வயதிலிருந்தே குழந்தைகளை பார்க்க ஆரம்பித்திருக்கோம். அதனால தான் இதை 3வது பெரிய தவறாக உங்களிடம் சொல்கிறேன். இது தவிர உணவு பழக்கங்களில் மிக முக்கியமான ஒரு தவறு செய்கிறாங்க. அதாவது நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய தீனிகள், இனிப்புகள் மற்றும் பழரச பானங்கள், இது எல்லாமே அதிக கலோரி சத்து மட்டும்தான் தரும்,
உடலுக்கு தேவையான உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்ல சத்துக்களை தராது. பெரும் எடையை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு அதிகப்படுத்தும். இப்போ இந்த குழந்தைகள் என்ன ஆகும்னா, அதனுடைய பெற்றோர்களுடைய பாரம்பரியத்தை பொறுத்து வளர்ச்சி இருந்தாலும் அதிக எடையும் அதிக பதப்படுத்த பொருட்களையும் உண்ணும்போது இந்த குழந்தைங்களுடைய உடம்பு எல்லாம் அதிகமாகி உடல் பருமன் நோய் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இவங்க போய்விடுவார்கள். இது தேவைதானா? சின்ன வயசுலேயே தொற்றா நோய்களான சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொழுப்பு சம்பந்தமானது, ஈரலில் கொழுப்பு, உடற்பருமன் நோய், இவைகளெல்லாம் நம் குழந்தைகளுக்கு வர வேண்டுமா? பெற்றோர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குழந்தையினுடைய அழகு என்பது அதன் உடல் கட்டமைப்பில் மட்டுமல்ல, குழந்தை எப்படி இருக்கிறது, எப்படி பழகுகிறது, என்ன வார்த்தைகளை பேசுகிறது, மற்றவர்களோடு தொடர்பு எப்படி கொள்கிறது, விளையாடுகிறது, பள்ளிக்கூடம் எப்படி செல்கிறது, எத்தனையோ விஷயங்களை கடந்தான் குழந்தையினுடைய அழகு என்பது வரும். நிறத்தை மாற்ற பவுடரை பூசுவதை போன்று குழந்தையின் உயரத்தை அதிகரிக்க இவ்வகையான பொருட்களை எடுத்து குழந்தைக்கு தருவது மிக தவறு அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உங்கள் குழந்தை சரியாக வளருதா அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டும்? உங்கள் குழந்தை மருத்துவரை சென்று பார்த்தால், அல்லது நிறைய செயலிகள் இருக்குது, குழந்தை பிறந்த தேதியை போட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வயசுக்கு ஏற்ற மாதிரி சரியான உயரம், எடை, வளர்ச்சி, தலை சுற்றளவு இருக்கா? முதல் 2-3 வருடங்களுக்கு தலை சுற்றளவை கவனிப்பார்கள். தலை சுற்றளவை கவனிக்கும் போது அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி சரியாக இருக்கிறதா என்பதை கவனிப்பார்கள். அதிக அளவு தலை சுற்றளவு இருந்தாலும், மிக குறைந்த அளவு 3% கீழே இருந்தாலும் பிரச்சனை, மருத்துவர் அதற்குரிய பரிசோதனைகளை செய்ய சொல்லுவார். அதே போலவே குழந்தையினுடைய உயரம் 3% கீழே இருந்தால், இந்த குழந்தைகள் உயரம் குறைந்த குழந்தைகளாக, வேஸ்டட் சில்ட்ரன், நோஞ்சான், எடை குறைந்தால் நோஞ்சான் குழந்தைகளாக கருதப்படுவார்கள். நிறைய குழந்தைகளுக்கு உயரமும் குறைந்து எடையும் குறைந்து நோஞ்சான் குழந்தைகளாக இருப்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரே நேரத்தில் எடை அதிகமான குழந்தைகளும் ஒரே நேரத்தில் நோஞ்சான் குழந்தைகளுமாக குழந்தைகள் உலகமே இருபட்டுத்தான் இருக்கிறது. குழந்தைகள் உலகத்தில் சரியான எடையும் சரியான வளர்ச்சியும் உள்ள குழந்தைகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் சரியான உணவு பழக்கம் என்ன என்பது பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. நாம் உண்ணும் இயற்கை உணவுகளை, வழக்கமாக உண்ணும் உணவுகளை சரியாக சமைத்து வீட்டில் தந்தால் போதும். கடைகளில் விற்கும் பொருட்கள், பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கும் உணவு பதார்த்தங்கள், அதிக இனிப்புகள், அதிக காரங்கள் மற்றும் வெளியே சாப்பிடும் உணவுகளை தவிர்த்து பருவகாலங்களில் கிடைக்கும் பழங்களை தரலாம். தேவையான உடற்பயிற்சி குழந்தைக்கு மிக முக்கியம். குறைந்தபட்சம் சிறு குழந்தையாக இருந்தால் 3 மணி நேரம் வரையும், கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு குறைந்தபட்சம் 1-2 மணி நேரம் வரை விளையாட்டு தினமும் தேவை. விளையாட்டு மட்டுமின்றி விளையாடிய குழந்தை மாலை உணவு உண்டபின் நேரத்தில் படுக்கைக்கு சென்று உறக்கம் கொள்வது மிக முக்கியம். குழந்தை சரியான உணவு உண்ணுதல், போதுமான உறக்கம் இருத்தல், சரியான உடற்பயிற்சி, இந்த 3 குழந்தைக்கு எவ்வளவு எடை எவ்வளவு உயரம் வர வேண்டுமோ அதனை குழந்தைக்கு வர வைக்கும். பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டியது, நம்மால் நம் பொருளாதார வசதிக்கு ஏற்ப இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வீட்டில் சமைத்து தருவது தான் முக்கியம். இந்த விஷயத்தை ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் வரை பெற்றோர்கள் குழந்தைக்கு தரும் உணவு மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து விட்டது. காலை எழுந்தவுடன் பிஸ்கட்டும் டீயும் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் அதிகமாகிவிட்டார்கள். கடைசியாக நாம் சொல்ல வர விஷயம் என்னென்னா, குழந்தையினுடைய எடை 2-3 வயசில் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி தான், எடை அதிகமாக இருந்தால் பெருசானாலும் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எடை குறைவாக பிறந்த குழந்தைய கண்ட பாலும் பவுடரும் பொடியும் சேர்த்து கொடுத்து எடையை அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில்
பல பிரச்சனைகள் உடம்புக்கு வருதுங்கிறதையும் உறுதி பண்ணியிருக்காங்க. சில குழந்தைகளுக்கு ஹார்மோனல் இயக்குநீர்கள் பிரச்சனைகளால் உயரம் கம்மியாகலாம், குண்டாகலாம். அந்த மாதிரி குழந்தைகளை மருத்துவரிடம் போனீங்கன்னா சில அறிகுறிகளை வைத்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பெற்றோர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் குழந்தைய தேவைக்கு இல்லாமல் எடை அதிகரிக்கக்கூடாது. குழந்தைய வளர்ச்சி விகிதம் சரியாக அது வளர்ந்த அளவிலேயே சரியாக தொடர்ச்சியாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது. மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குறும் காணொலியோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.